மற்றும் கல்லூரியின் முன்னாள் மாணவர் திரு சங்கர நாராயணன் என்ற கௌசிக் ராஜா அவர்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்குவார்கள். மாணவர் கலைமகளின் அருள் இவருக்கு நமது பள்ளி மற்றும் கல்லூரியின் மூலம் கிடைத்தது. இன்று கலைமகளின் ஆசிரியராக இவர் விளங்குகின்றார். இவர் ஊர் பெயரை சொன்னாலே போதும், இவர் பெயர் உங்களுக்கு விளங்கும். தற்போது கலைமகள் மாத இதழில் பொறுப்பாசிரியராக 19 ஆண்டுகளாக நிர்வகித்து வருகிறார். இவர் பல்வேறு குறும்படங்களை இயக்கியுள்ளார். இவர் சுற்றுப்புறச் சூழல் பற்றிய குறும்படம் இயக்கியதற்கு சீன அரசின் விருதை பெற்றுள்ளார். சுபமங்களா மாத இதழின் இணையாசிரியராக பணிபுரிந்துள்ளார். அம்மன் தரிசனம் பத்திரிகையின் நிறுவன ஆசிரியர் இவர். சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று அங்குள்ள எழுத்தாளர்கள் மற்றும் பல்வேறு பல்கலைக்கழக மாணவர்களிடம் உரையாற்றியுள்ளார். அண்மையில் இலங்கைக்கு சென்று அங்கு கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலும் பேராதனை பல்கலைக்கழகத்திலும் உரையாற்றி திரும்பியிருக்கின்றார். நமது கல்லூரிக்கு இவரால் பெருமை. திரு கீழாம்பூர் சங்கரசுப்பிரமணியர் அவர்களை இங்கே நான் அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் எழுதிய தொழில் மேதை ஜே என்ற புத்தகத்தினை நமது கல்வி நிறுவனங்களின் தலைவரும் அமால்கமேஷன்ஸ் குழுமத்தின் சேர்மனுமான திருமிகு ஆ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இப்பொழுது வெளியிட நமது கல்லூரியின் 1974 பிபிஏ மாணவர் திரு நாகூர் பிச்சை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த நாகூர் பிச்சை அவர்கள் எப்பொழுதுமே திரையின் மறைவாகவே இருந்து வந்தார். இந்த நாகூர் பிச்சை அவர்கள் எப்பொழுதுமே திரையின் மறைவாகவே இருந்தார். இன்று அவரை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இந்த புத்தகத்தினை பெற்றுக்கொள்வதற்கு மேடை ஏறும்போது திரு நாகூர் பிச்சை அவர்கள் இந்த புத்தகத்தின் 100 பிரதிகளை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இந்த புத்தகம் விலை மதிப்பில்லாதது என்பதால் இதற்கு விலை நிர்ணயிக்கப்படவில்லை. எனவே அவர் கொடுக்கும் தொகை எவ்வளவோ அத்தனையும் நமது அலுமினிய அசோசியேஷனின் நன்கொடையாக வரவு வைத்துக் கொள்ளப்படும் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நாகூர் பிச்சை அவர்களுக்கு நூலாசிரியர் திரு கீழாம்பூர் சங்கரசுப்பிரமணியன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கியிருக்கின்றார்கள். எல்லோரும் முன்பாக பேசுவதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். முருகானந்தம் அவர்கள் அவர்களுடைய வரவேற்பு உரையிலே 2 விஷயங்களை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஒன்று பாரியை பற்றியும் மாரியை பற்றியும் அவர்கள் சொன்னார்கள். ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களில் 2வது அத்தியாயத்திலே வரக்கூடிய ஒரு மந்திரம், மழை பெய்தால்தான் உலகம் நன்மையுறும், மழை பெய்தால்தான் உழவு தொழில் மிக சிறப்பாக நடக்கும், ஆகவே அந்த மழையை வர்ண பகவானை நான் வேண்டுகிறேன் என்று ஒரு ஸ்லோகம் வருகிறது. மழை நன்றாக பெய்து உலகம் சேமமடைந்தால்தான் நாம் அத்தனை பேருமே நன்றாக இருக்க முடியும். திருவள்ளுவர் அதனால்தான் அவருடைய திருக்குறளை யாத்த பொழுது முதல் அதிகாரத்தை கடவுள் வாழ்த்தாகவும் 2வது அதிகாரத்தை வான் சிறப்பாகவும் வைத்தார். ஆகவே மழை என்பது நம் எல்லோருக்கும் தேவையானது. அது அருள் மழையாக இருக்கும் பொழுது பரமகல்யாணி அம்மனும் சிவசைலைநாதரும் அருள் மழையாக நமக்கு பொழியும் பொழுது நாம் வாழ்க்கையில் முன்னேறுகிறோம். அதே மழை அனந்தராமகிருஷ்ணயர் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் பொழுது கல்வி மழையாக நமக்கு நம்முடைய தலைகளை விழுந்து நாம் ஒவ்வொருவரும் இன்று நன்றாக உருவாகியிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த கல்வி கொடைதான். பாரி கொடுத்ததை போன்று ஒரு கல்வி கொடையை இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்காக, இந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக அந்த குடும்பம் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புண்ணியம்.
அந்த குடும்பம் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யாகம் என்று கூட சொல்லலாம். அவர்கள் கொடுத்ததின் காரணமாகத்தான் இங்கே வந்திருக்கக்கூடிய பல பிரபலங்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய பல மாணவர்கள் இன்று நாம் சமூகத்தில் உயர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள்தான். அதே போன்று திரு புரிகானந்தம் அவர்கள் சொல்லும் பொழுது குரு என்ற ஒரு வார்த்தையை சொன்னார், குருவை காண்பது கோடி புண்ணியம் என்று. இங்கே நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரையும் பார்க்கிறோம், இன்று கல்லூரியில் ஆசிரியராக இருக்கக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம். குரு என்கின்ற வார்த்தை ஆங்கில வார்த்தையை நீங்கள் எடுத்து பார்த்தால் GURU என்று வரும். பொதுவாக ஒரு உயர்வான ஒரு மனிதரை ஜி போட்டு கூப்பிடுவது வழக்கம். ராஜா ஜி, காந்தி ஜி, காமராஜ் ஜி, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஜி போட்டு கொடுப்பது வழக்கம். ஒரு மனிதன் எப்பொழுது உயர்கிறான் என்று சொன்னால் அந்த ஜியில குருவில் இருக்கக்கூடிய ஜியை தனியாக எடுத்துவிட்டு மற்ற மூன்று எழுத்தையும் பாருங்கள், யூஆர்யூ. நீங்கள் உங்களிடத்தில் இருந்தால்தான் குருவை உங்களால் பார்க்க முடியும், நீங்களும் உயர முடியும். ஆகவே அந்த GRU அதில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்கில் ஜியை தனியாக பிரித்து யூஆர்யூ, நீங்கள் நீங்களாகவே இருந்து இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கும் நம்முடைய பழைய மாணவர்கள் சங்கத்தின் மூலமாக நாம் செய்யக்கூடிய சேவை மிகப்பெரிய சேவையாக இருக்கும். இன்று இங்கே காலையிலே வந்தவுடன் திரு ஏ சிவசீலம் அவர்களுடைய படத்தை திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் உண்மையிலேயே விவசாயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு ஒரு ஜே ஃபார்மை உருவாக்கியவர். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சேர்மன் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் ஒரு முறை நான் பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் சொன்னார்கள், எப்படி வந்து ஆம்பூருக்கும் ஆழ்வார்குறிச்சிக்கும் நடுவில் ரெண்டு பக்கமும் தென்னை மரங்களாக இருந்து அந்த சோலையிலே போன பொழுது கிடைத்த ஒரு சந்தோஷம் இப்பொழுது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது இல்லையா, அதுபோன்று ஒரு சோலையை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த ஆசை என்னுடைய சகோதரர் திரு ஏ சிவசேலம் அவர்களுக்கு உண்டு என்று அவர்கள் சொன்னார்கள். திரு முருகானந்தம் இவர்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நமது பழைய மாணவருடைய ஒரு பங்களிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாலையில் நல்ல மரங்களை நம்முடைய கல்லூரியுடைய முதல்வர்களோடு அனுமதியோடு நீங்கள் நட்டு அதை வளர்க்க வேண்டும். நட்டால் மட்டும் போராது, அதை வளர்த்து மிகப்பெரிய சேவை செய்ய வேண்டும். ஒரு அற்புதமான ஒரு இன்விடேஷனை அவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள். நம்முடைய இந்த 50வது கல்லி திறந்து இந்த பள்ளி, இந்த கல்லூரி, இதெல்லாம் 50 ஆண்டுகள் இன்று நாம் தொட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் சிவசேலபதியினுடைய அருளும் பரமகல்யாணி அம்மாளுடைய அருளும் தான் காரணம். அந்த அருளோடு உங்கள் எல்லோரையும் சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.